ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தார்னே கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். நம்ம இன்றைக்கி பேச போகிறது ஓட்ஸை பற்றி. இப்போ ஓட்ஸ்னால் உடம்புக்கு நல்லது இல்லை கெட்டதா அப்படின்னு கேட்டால் உடனே எல்லாரும் நல்லது அப்படின் தான் சொல்லுவாங்க. ஏன் ஓட்ஸுக்கு நீங்கள் மாறினீங்க அப்படின்னு கேட்டால், ஓ இட்ஸ் வெரி குவிக் குக்கிங் அண்ட் அதுவும் ஹெல்த்தி, இதுதான் ரீசன் நாங்கள் வந்து ஓட்ஸுக்கு மாறினது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓட்ஸோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ எடுத்திங்கன்னா, இது வந்து 100 கிராமில் நம்ம அரிசி, நம்ம கோதுமை, சிறுதானியத்தை விட 25-30 கேலரி ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது, புரத சத்து நல்லா இருக்குது, 5 கிராம் புரத சத்து இருக்குது. அப்புறம் ஃபைபர் வந்து 6 கிராம்ஸ் இருக்குது. பட் இது வந்து இவ்வளோ புரத சத்தும் ஃபைபரும் இந்த ஸ்டீல் கட் இல்லை ரோல்டு ஓட்ஸில் தான் கிடைக்குது. இது மொத்த ஓட்ஸில் 2-3% தான் இந்த மாதிரி ஓட்ஸ் கிடைக்குது. மற்ற ஓட்ஸ் எல்லாம் ப்ராசஸ்ட் ஓட்ஸ், குவிக் குக்கிங். அப்போது அதில் நார் சத்து, புரத சத்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ ஓட்ஸு நல்லதுன்னு சொல்லிட்டு கெட்டியாக ஓட்ஸு 50 கிராம் எடுத்து பண்ணி அதை 2 டம்ளராக ஆக்கி குடிக்கிறாங்க. இது தேவையே கிடையாது. ஓட்ஸு நம்ம வந்து இந்த ஸ்டீல் கட் இல்லை ரா ஓட்ஸ் எடுத்தால் 30 கிராம் போகிறோம், 2 டேபிள்ஸ்பூன். இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லை டைரெக்டாக ஹீட்டில் குக் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதில் நார் சத்து புரத சத்து ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த குவிக் குக்கிங் ஓட்ஸ் அப்படின்னு சொல்கிறது நார் சத்து கம்மி இருக்கிற ஓட்ஸு, அது நல்லது கிடையாது. ஏன் நல்லது கிடையாது? கேலரியும் ஜாஸ்தி, அதில் புரத சத்து நார் சத்து குறைவாக இருக்குது. அண்ட் இது மாதிரி ஃபாரேஜ் மாதிரி பண்ணி கஞ்சி மாதிரி குடித்தோன்னா டயபெட்டிஸ்க்கு நிச்சயமாக நல்லது கிடையாது. இப்போ டயபெட்டிக்ஸ் கூட ஓட்ஸ் எடுக்கிறாங்கன்னா கஞ்சி மாதிரி எடுக்கணும்னா கெட்டியாக பண்ணி இந்த ஸ்டீல் கட் இல்லை ரோல்டு ஓட்ஸை யூஸ் பண்ணி அதை ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவு தான், அதுவும் 30 கிராம் தான் பண்ணி சாப்பிடணும். இதில் பால் போட்டு சாப்பிடலாம், மோர் போட்டு சாப்பிட்லாம். பால் போட்டால் கூட டயபெட்டிக்கு சக்கரை கிடையாது, அவங்க சாப்பிடலாம். அப்படியே உப்பு போட்டு மோர் போட்டு சாப்பிடலாம். பட் வந்து கஞ்சி மாதிரி குடிக்கக்கூடாது, கெட்டியாக சாப்பிடலாம். ஓட்ஸில் உப்புமா பண்ணலாம், இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம். இது பரோட்டா மாவில் மிக்ஸ் பண்ணி பரோட்டா பண்ணலாம், இல்லை இதை மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவில் சப்பாத்தி பண்ணலாம். இந்த மாதிரி பல விதமாக ஓட்ஸை யூஸ் பண்ணலாம். பட் வந்து சிறிய அளவு யூஸ் பண்ணோம், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ஓட்ஸில் பீட்டா குளூக்கேன் அப்படிங்கிற இந்த சாலியபிள் ஃபைபர் தான் இதோட ஹெல்த்தே கொடுக்குது. இது வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா அந்த ஃபைபர் போய் அந்த கொலஸ்ட்ராலோட பைண்ட் பண்ணி நம்ம உடம்புலேருந்து அந்த கொலஸ்ட்ராலை வெளியில் தள்ளிடுது. இது சிறிய அளவு சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடுது. ஏன்னா இதில் 6 கிராம் நார் சத்து இருக்குது 40 கிராம் ஓட்ஸில். ஸோ அதனால் அவங்களுக்கு, நம்ம பேசுகிறது பூரா ஸ்டீல் கட் ரோல்டு ஓட்ஸை பற்றி. அப்போ அவங்களுக்கு வயிறு ரொம்பி அவங்க வந்து நிறையா சாப்பிட முடியாது, அதனால வெயிட் கண்ட்ரோலுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. இவ்வளோ புரத சத்து நார் சத்து இருக்கிறதுனால இது வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. எப்படின்னா இது வந்து சுகர் கண்ட்ரோல் வந்து கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி பல விதமாக ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம வந்து இதை சிறிய அளவு சாப்பிடலாம். இப்போ சில பேருக்கு ஓட்ஸில் நார் சத்து நிறைய இருக்கிறதுனால உப்புசமாகி டைஜஸ்ட் ஆகாத, வயிறில் கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இது எப்போவாவது சாப்பிடலாம், இல்லை இதை தவிர்க்கிறது கூட நல்லது. பட் ஓட்ஸ் நல்லதுன்னு ஓட்ஸ் குக்கீஸோ பிஸ்கெட் சாப்பிட்றது அந்தளவு நல்லது கிடையாது. ஏன்னா அதில் கூட என்ன சேர்க்குறாங்க, மைதாவா இல்லை அதில் சக்கரை போடுறாங்களா, இல்லை வந்து கோதுமை போட்டால் கூட இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். இப்போ ஓட்ஸ் ஹெல்த்தி தான், யாருக்கு டைஜஸ்ட் ஆக முடியுமோ சாப்பிடலாம். ஆனால் சிறிய அளவு சாப்பிடணும், 30 கிராம்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் சாப்பிட்டா போகிறோம். இதை வந்து கஞ்சி மாதிரி கெட்டியாக சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம வந்து இட்லி தோசை மாவில் அந்த நம்ம ரெகுலர் மாவை பண்ணிவிட்டு கடைசியில் இதை போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணினா இது ஹெல்த்தி ஆப்ஷன் தான்.
பட் ஒரே ஒரு விஷயம், நம்ம ஊரில் ஓட்ஸ் பண்ணுறதில்ல, இது வெளிநாட்டிலேருந்து தான் தயாரித்து வருது, அதனால இது விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.